டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான பேரலல் ஃபோர்ஸஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணலாம். இந்த வீடியோக்கில் இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்குள்ள பிடிஎஃப் ஃபைல் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கவனிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ப்ராப்ளம் பார்க்கலாம். த்ரீ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹாவ் மேக்னிட்யூட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஆப்போசிட் சைட்ஸ் ஷோ தட் தயர் ரிசல்டன்ட் பாசஸ் த்ரோ த இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இவ்வளோ தான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஸோ சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த்ரீ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மூணு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்குது. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னா ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். மூணு ஃபோர்ஸஸும் எப்படி இருக்கும், பேரலலாக இருக்கும். ஆக்டிங் அட் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட முனைப்புள்ளிகள், வெர்டிசஸ் அப்படின்னா முனைப்புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட அந்த முக்கோணத்தோட முனைகளில் அந்த மூணு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹாவ் மேக்னிட்யூடு ப்ரொபோர்ஷனல் டு த ஆப்போசிட் சைட்ஸ். அதுக்கடுத்தது அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பி இந்த ஃபோர்ஸ் மூணு ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, அந்த ஃபோர்ஸஸ்ஸாக நான் பி க்யூ ஆர்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த மூணு ஃபோர்ஸுமே அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஆப்போசிட் சைடு இருக்குமா, ஸோ அந்த ஆப்போசிட் சைடுக்கு எப்படி இருக்குமா ப்ரொபோர்ஷனாக இருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷோ தட் த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரோ த இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மூணு இப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு மூணு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மூணு பேரலல் ஃபோர்ஸஸ்க்கும் நம்ம ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கலாமா? நம்ம ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ இந்த மூணு பேரலல் ஃபோர்ஸஸ்க்கும் நம்ம ரிசல்ட்டன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டன் வந்து இந்த ட்ரையாங்கிளோட இன்சென்டர் வழியோடி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டன் இப்போ எது வழியோடி பாஸ் ஆகுமா, இன்சென்டர் வழியோடி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சொல்யூஷனுக்கு டைரெக்டாகவே போயிடலாம். பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டேன், ட்ரையாங்கிளோட வெர்டிசஸை ஏ பி அண்ட் சின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மூணு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இந்த முனைப்புள்ளிகளில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ மூணு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டேன், ஒன்று பி இன்னொன்று க்யூ இன்னொன்று ஆர். ஸோ மூணுமே பாருங்கள் பேரலலாக தான் வரைஞ்சிருக்கேன், இது 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 மூணுமே பேரலலாக இருக்குது. ஸோ அந்த டைரெக்ஷன் பார்க்க அந்த டைரெக்ஷன் பார்க்க தான் போகுது எல்லாமே. ஸோ ஒரே லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ தான் நம்மளுக்கு படம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன், நெக்ஸ்ட் நான் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன்ட்டு நீங்கள் முதலே வரைஞ்சிடாதீங்க, வரைஞ்சி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் இது இதுக்கு வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், என்னதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நான் எழுதிக்கிட்டேன். லெட் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் பி க்யூ ஆர் ஆக்ட் அட் ஏபிசி. ஓகேவா, நம்ம கணக்கில் எடுக்க சொன்ன மாதிரி மூணு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளாக தான் நேம் எடுத்திருக்கோம் பி க்யூ ஆர் அப்படின்ட்டு, அதனால் லெட்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆக்ட் அட் ஏபிசி, மூணு இந்த மூணு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொன்று கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபோர்ஸஸ்க்குள்ள மேக்னிட்யூடு வந்து அதுக்குள்ள ஆப்போசிட் சைடுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னென்னா இந்த இது. நம்ம எப்போவுமே ஸ்டாட்டிக்ஸ் சம்மந்தமான அனைத்து ப்ராப்ளத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிடுவோம், பிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் பின்னு எடுத்துக்கிடுவோம், சிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் சின்னு எடுத்துக்கிடுவோம். அதாவது இந்த லென்த்து சி, இந்த லென்த்து ஏ, இந்த லென்த்து பின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கணக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்கள், கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த த்ரீ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஹாவ் மேக்னிட்யூட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆப்போசிட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பிங்கிறது, இந்த பிங்கிறது என்ன, எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும், இந்த ஸ்மால் ஏக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அப்போ கிவன் தட் பி பை ஏ. அதே மாதிரி இங்கே க்யூங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது, இந்த பி. அப்போ க்யூ பை பி ஈக்குவல் டு சிமிலர்லி இங்கே என்ன ஆக்ட் ஆகுது, ஆர்ன்னு ஆக்ட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது, சி. அப்போ ஆர் பை சி.
இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இது கிவன் தட் பிகாஸ் எனக்கு கிவனில் இதான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ்க்கும் இந்த கியூங்கிற இந்த ஃபோர்ஸ்க்கும் இந்த ஆறுங்கிற ஃபோர்ஸ்க்கும் ரிசல்டன் கண்டுபிடிக்க போகிறேன். இது ஒரு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல் லைன், இது ரெண்டுல ஆக்ட் ஆகக்கூடியதுனால இது பேரலல் ஃபோர்ஸு, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்குள்ள என்னது நம்மளுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஒரு லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் சம் ஆஃப் த ஏர் ஃபோர்ஸாக இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோமா. டைரக்ஷன் அந்த லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு இதுக்கு, இந்த பிங்கிறது அண்ட் இந்த சிங்கிற இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும், இதில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸ் க்யூ அண்ட் ஆருக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுவும் எனக்கு ஒரு பேரலல் லைனில் ஆக்ட் ஆகும். தென் அதுக்குள்ளே ரிசல்டன்ட்குள்ள மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், சம் ஆஃப் த இயர் மேக்னிடியூட் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ க்யூ இங்கே இதுக்குள்ள மேக்னிடியூட் என்னது, க்யூ இதுக்குள்ள மேக்னிடியூட் என்னது ஆர், அப்போ க்யூ ப்ளஸ் ஆறுன்னு சொல்லி எழுதிடலாமா? ஸோ இது இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும், கரெக்டாக. பி அண்ட் சி அப்படின்னா இது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் நான் என்ன எடுத்துக்கிட போகிறேன், டீன் சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த லைன் என்ன எடுத்துக்கிட போகிறேன், டீன் சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். ஸோ அதேமாதிரி எடுத்துக்கிட்டேன். இங்கே எனக்கு க்யூ ப்ளஸ் ஆருங்கிறது ஆக்ட் ஆகிருக்கு. பாருங்கள், லெட் த ரிசல்டன்ட் ஆஃப் க்யூ அண்ட் ஆர் மீட் பிசி அட் டி. ஓகேவா? பி அண்ட் சிக்குள்ள ரிசல்டன்ட் வந்து எனக்கு மீட் பண்ணக்கூடியதை, இந்த பிசிங்கிற லைனை மீட் பண்ணக்கூடிய லைனை, மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை டீன் சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வி நோ தட் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் கியூ ப்ளஸ் ஆர். நம்மளுக்கு என்ன தெரியும், மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட்ங்கிறது கியூ ப்ளஸ் ஆர்னு தெரியும். பிகாஸ் இது ரெண்டும் என்னது அப்படின்னா எனக்கு பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த யூனிட்டில் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு தியரமே அதான். என்ன அப்படின்னா, இந்த ரிசல்டன்ட் ஆஃப் டூ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி, அதில் பார்த்துருப்போம். கடைசி ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருப்போம், சம் ஆஃப் த இயர் ஃபோர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அப்போ கியூ ப்ளஸ் ஆறுன்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த கியூ ப்ளஸ் ஆறுங்கிறத நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், பிடி பை டிசி ஈக்குவல் டு, நம்ம அதே தியரத்தில் தான் பார்த்துருப்போம், பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் சி அல்லது பொசிஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் அப்படி சொல்லி படிச்சிருப்போம். ஸோ பொசிஷன் ஆஃப் த ரிசல்ட்னா என்ன சொல்லுவோம், பிடி பை டிசி, அதாவது பிடி பை டிசி ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ஆஃப் த, என்ன சொல்லுவோம், இன்வெர்ஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ், இன்வெர்ஸ் ஆஃப் த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் த ஃபோர்ஸஸ் சொல்லி படிச்சிருக்கோமா. அப்போ பிடி பை டிசி ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் த ஃபோர்ஸஸ்னால் என்னது, இந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த ஃபோர்ஸு. அப்போ பிடி பை டிசி ஈக்குவல் டு ஆர் பை கியூ, இது நம்ம ஸ்டார்டிங்லேயே படித்த ஒரு தியரம் தான். ஓகேவா? என்ன கான்செப்ட் பார்த்துக்கோங்க, பிடி பை டிசி, இந்த ரேஷியோ டிங்கிறது இந்த பிசியை பிரிக்கக்கூடிய இந்த விகிதமானது இன்வெர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ், இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் த ஃபோர்ஸஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆர் பை கியூ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் பை கியூங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். டைரக்ட் ரேஷியோ அப்படின்னா என்னது, பி பை கியூன் இருக்கும். இதில் எனக்கு என்ன வந்திருக்கும், ஆர் பை கியூன் இருக்கும், பிகாஸ் இது இன்வெர்ஸ், சாரி, பி க்யூ பை ஆறுன்னு இருக்கும் டைரக்ட் ரேஷியோ அப்படின்னா. ஏன்னா இந்த ஃபோர்ஸ்க்கும் தானே பார்க்கும், அப்போ க்யூ பை ஆறுன்னு இருக்கும். இப்போ வந்து இதில் எனக்கு என்ன தேவைப்படுது, இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதா எனக்கு ஃபார்முலா படி உள்ளது, பொசிஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ எனக்கு இங்கே ஆர் பை க்யூ அப்படிங்கிறது எழுதிக்கிட்டேன். இப்போ நான் ஆர்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா சி போட்டுக்கலாம். அதேமாதிரி க்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா பி போட்டுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஒன்றை பாருங்களேன், ஈக்குவேஷன் ஒன்ல கிவன் தட் கொடுத்துருக்காங்களா, அது எல்லாமே எனக்கு ஒரே விகிதம் தான். ஸோ எல்லாமே சம் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் கேயாக இருக்கும், கரெக்டாக. ஸோ கான்ஸ்டன்ட் கேயாக இருக்கும், நான் அதை ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். ஸோ ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பி பை க்யூ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், எனக்கு ஒன்றாக இருக்கும். பி பை க்யூ ஈக்குவல் டு ஒன்றாக இருந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு என்னவாக மாறிடும், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் க்யூவாக மாறி, சாரி, பி பை ஏ, பி பை ஏ ஈக்குவல் டு எனக்கு ஒன்றாக இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஏ கிடைக்கும். சிமிலர்லி க்யூ ஈக்குவல் டு எனக்கு பி கிடைக்கும், ஆர் ஈக்குவல் டு சி கிடைக்கும். அப்போ ஆர்க்கு பதிலாக என்ன போட்டுடலாம், சி போட்டுடலாம். க்யூக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், பி போட்டுடலாம். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சிங்கிறதுக்கு பதிலாக திருப்பி எதை போட்டுடலான்னு பாருங்கள், சிங்கிறது எனக்கு இந்த லென்த்து, அப்போ ஏபிங்கிறத போட்டுடலாமா? ஸோ சிக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ஏபி அப்படிங்கிறத போட்டுடலாம். அதேமாரி பிங்கிறத பாருங்கள், பிங்கிறது என்னது எனக்கு இந்த லென்த்து. இப்போ பிக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ஏசி அப்படிங்கிறத போட்டுடலாமா? ஸோ ஏசிங்கிறத போட்டாச்சு. இப்போது இதில் என்ன பாருங்கள், ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர். ஸோ இந்த ஏ அண்ட் டியை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லி இருக்குமா? இன்டர்னல் பைசெக்டர் அப்படின்னா இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு
ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஒரு தியரம் நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படின்ட்டு, நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம், இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இஃப் எ ரே பைசெக்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டீட்டா அண்ட் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள், தென் இட் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இன் டூ செக்மெண்ட்ஸ் தேட் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த அதர் டூ சைட்ஸ். எப்படி எப்படின்னா, ஏ பை சி ஈக்குவல் டு பி பை டி அப்படின்னு இருக்குமா? கான்செப்ட் என்னன்னு பாருங்கள். அந்த ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளோட சைட்ஸை ஏபிசிடின்னு சொல்லி எடுத்துக்கிட்டுருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்து பிரிக்கி, ஒரு பாயிண்ட் பிரிச்சிருக்கு, அதாவது நடுசில் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்காங்களா, அந்த நடுசில் உள்ள லைன் வந்து இன்டர்னல் பைசெக்டராக இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படின்னா அந்த பிரிக்கு, அந்த ஒரு பாயிண்ட் பிரிக்கி தெரியுமா, அந்த பிரிக்கக்கூடிய அந்த மற்ற ரெண்டு அந்த அந்த லென்த்தோட ரேஷியோ ஈக்குவல் டு அந்த ட்ரையாங்கிளோட அனதர் டூ, அதாவது ஒரு பக்கத்தை ஒரு புள்ளி வந்து ரெண்டு விகிதமாக பிரிக்கும், அந்த ரெண்டு விகிதமாக பிரிக்கக்கூடியது அந்த முக்கோணத்தோட மற்ற ரெண்டு பக்கத்தோட விகிதத்துக்கு எப்படி இருக்குமோ ப்ரொபோர்ஷனுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத தியரம் சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். எங்கே எப்படின்னு பாருங்கள், ஏ அண்ட் சிங்கிறத பாருங்கள், ஏ பை சி ஈக்குவல் டு பி பை டின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ பை சி ஈக்குவல் டு பி பை டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா, சி பை டி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், சி பை டி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், ஏ பை பி அப்படிங்கிறது கிடைக்குமா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட், அந்த கீழே உள்ள அந்த லைனை, அந்த ட்ரையாங்கிளை கீழே உள்ள லைனை சி அண்ட் டிங்கிற ரெண்டு ரேஷியோவாக பிரிச்சுருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு ரேஷியோ, அந்த விகிதம் இருக்கல, அந்த ப்ரொப்போர்ஷன் சி பை டிங்கிற அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த அந்த சைடை தவிர்த்து அனதர் டூ சைட்ஸ் இருக்கா, அந்த அனதர் டூ சைட்ஸ் என்னது, ஏ அண்ட் பி, அந்த ரெண்டு சைடுக்குள்ள ப்ரொப்போர்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ரிசல்ட் வந்து கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்க, ஏ பை சி ஈக்குவல் டு பி பை டின்னு சொல்லி உங்களுக்கு வேறு ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க. அதாவது இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரம்ங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ அதில் என்ன வந்திருக்கணும் ஆக்சுவலி அப்படின்னா, சி பை டி ஈக்குவல் டு ஏ பை பி அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்போ இந்த இந்த முக்கோணத்துக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த பிடி பை டிசி அப்படிங்கிறது இந்த பக்கம் பை இந்த பக்கமாக இருந்துச்சு. அதாவது இந்த இதில் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரெண்டு ரேஷியோவாக பிரிக்கி, இந்த ரெண்டு ரேஷியோவாக பிரிக்கும் போது இந்த பக்கம் பை இந்த பக்கம் அப்படிப்பட்ட ரேஷியோ கூட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இந்த ஏங்கிற ஆங்கிளை என்ன சொல்லிடலாம், இன்டர்னல் பைசெக்டார் அப்படி சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஏடி பை டிசி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், ஏடி பை டிசி. ஏடிங்கிறது என்னது, டிங்கிற லைன் பிரிக்கக்கூடியது தானே. ஸோ அந்த டிங்கிறது எனக்கு எப்படி பிரிக்கின்னு பாருங்கள், சரிங்க ஏடின்னு போட்டேன், மாற்றி எழுதிக்கோங்க, பிடி பை டிசின்னு. ஓகே, இப்போ பாருங்கள், பிடி பை டிசி ஈக்குவல் டு பிடி பை டிசி விச் ரேஷியோ, பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசின்னு வந்திருக்கான். ஸோ ஏபிங்கிறது என்னது, இந்த லென்த்து பை இந்த லென்த்து. ஸோ ஏபி பை ஏசின்னு இருக்குது. அப்போ இதிலிருந்து இப்போ நான் ஒரு தியரம் சொன்னேன் உங்களுக்கு, ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படிங்கிறது, ஆங்கிள் பைசெக்டர் தியரம்ங்கிறது நான் எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டி தான் சொன்னேன். ஸோ நீங்கள் அதை எக்ஸாமில் நோட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதில் நான் கொடுத்துருக்க அளவுக்கு மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானது, எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ அந்த தியரம் மூலமாக இது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இப்போ தான் நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தில் பார்த்தோம், ஒரு பாயிண்ட்டை நம்ம ரெண்டு ரேஷியோவாக அப்படின்னா, ஒரு லைனை ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டு ரேஷியோவாக பிரிக்கி, அந்த ரெண்டு ரேஷியோ வந்து அந்த முக்கோணத்தோட அனதர் டூ சைட்ஸுக்குள்ள ப்ரொப்போர்ஷனாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஏடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏயோட ஒரு இன்டர்னல் பைசெக்டர் தான் என்னது, ஏடி அப்படிங்கிறது எனக்கு ப்ரூஃப் ஆகிட்டு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இதுவும் ஒரு பேரலல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டேன்னா, புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பேரலல் ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்டன்ட்டுன்னு வந்து ஒரே பேரலல் ஃபோர்ஸஸ் தான், சேம் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும், பிகாஸ் இது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிங்கிறதும் ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, சி கியூ பை ஆருங்கிறதும் ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸுக்கும், இந்த ஏல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த பிங்கிற ஃபோர்ஸுக்கும், இந்த டியில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த கியூ ப்ளஸ் ஆருங்கிற ஃபோர்ஸுக்கும் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறேன், ரிசல்டன்ட் பார்க்க போகிறேன். அப்போ இந்த இதுக்குள்ள ரிசல்டன்ட் ஐ வழியோடி பாஸ் ஆகுறதா எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஏடி இஸ் த, இது நம்ம அப்படியே சொல்லியாச்சு, வி ஹவ் நவு டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் கியூ ப்ளஸ் ஆர் அண்ட் பி அட் ஏ. ஓகே, கியூ ப்ளஸ் ஆருங்கிற ஒரு ஃபோர்ஸுக்கும்
P-ங்கிற ஃபோர்ஸ்க்கும் என்ன பார்க்க போகிறோம், ரிசல்டன்ட் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் திஸ் ரிசல்டன்ட் மீட் ஏடி அட் ஐ. இந்த ரிசல்டன்ட் ஏடி, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஏடி அப்படிங்கிறத மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை ஐன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். ஓகேவா, ஒரு ரிசல்டன் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணுமா, ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஐன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸோ ஐன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் பண்ணுவோமா? ஸோ ஏஐ பை ஐடி ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்குள்ள பை இந்த ஃபோர்ஸ்னு வருமா, அப்போ க்யூ ப்ளஸ் ஆர் பை பி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறது தான். ஸோ ஏஐ பை ஐடி ஈக்குவல் டு க்யூ ப்ளஸ் ஆர் பை பின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ நம்ம ஏற்கனவே இதிலே நம்ம பார்த்து வச்சுருக்கோம், என்ன பார்த்து வச்சுருக்கோம், பிக்கு பதிலாக ஏ போடலாம், க்யூக்கு பதிலாக பி போடலாம், அண்ட் ஆர்க்கு பதிலாக சி போடலான்ட்டு. அப்போ க்யூக்கு பதிலாக என்ன போடலாம், பி போட்டுடலாமா? ஸோ க்யூக்கு பதிலாக பி, ஆர்க்கு பதிலாக சி, இந்த பிக்கு பதிலாக ஏங்கிறத போட்டுடலாம். ஸோ எனக்கு ஏஐ பை ஐடி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி பை ஏ அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன்னு சொல்லி எழுதியிருக்கேன், பிகாஸ் இந்த ஈக்குவேஷனில் இருந்து தான் எனக்கு இந்த ஃபார்ம் ரெடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஃபார்மில் இருந்தால் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன்னுங்கிறத எழுதிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ரிசல்ட் ரொம்ப முடிஞ்சிட்டு. உங்களுக்கு புரியலாம், உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா, நம்ம இதில் ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு ப்ராப்ளம் உண்டு, த்ரீ ஃபோர்ஸஸ் மீட்டிங் அட் அ பாயிண்ட், த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் அ பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு அந்த சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு ப்ராப்ளம் உண்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தோட ஸ்டேட்மெண்ட், அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது, ஆங்கிள் ஏ ஏடி அப்படிங்கிறது பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் ஏவாகவும், ஐங்கிறது இன்டர்னல் ஐங்கிறது இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாகவும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தியரத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா, நான் நடத்தாத ஒரு தியரம், நான் சொல்லிக் கொடுக்காத ஒரு தியரத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஏடி அப்படிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏயாக இருக்குது, அண்ட் ஐங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஐங்கிறது இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? ஏஐ பை ஐடி ஈக்குவல் டு இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த இதில், அந்த ஒரு தியரத்தில். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், மொத்தம் அதில் மொத்தம் மூணு இது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டராக இருந்துச்சு, அண்ட் ஐ ஈக்குவல் டு இன்சென்டராக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு இதில் என்ன இருக்குது, ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏ இருக்குது, நம்ம அந்த ரிசல்ட்டில் ப்ரூஃப் பண்ண ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கி. அப்போ இதிலிருந்து என்ன சொல்லிடலாம், நம்ம ஐ இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறத நம்ம அழகாக சொல்லிடலாம். ஓகேவா, ஃப்ரம் ரிசல்ட் டூ இஃப் இட் இஸ் கிளியர் தட் ஐ இஸ் த இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், இப்படி சொல்லி முடித்தா போதும். நீங்கள் அந்த தியரத்தெல்லாம் இழுக்க வேண்டாம், பட் அப்படி ஒரு தியரம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, கான்செப்ட் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். மூணு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஒரு முக்கோணத்தோட முனைப்புள்ளிகளில் ஆக்ட் ஆகுது. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒவ்வொரு ஆப்போசிட் சைடுக்குள்ள மேக்னிடியூடுக்கு, ஒவ்வொரு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் ஆப்போசிட் சைடுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கெலாம் அந்த ஓவரால் ரிசல்டன்ட் ஒன்று இருக்கும்லாம், மூணு ஃபோர்ஸஸ்க்கும் சேர்ந்தாப்பில் ஒரு ரிசல்டன்ட் இருக்கும்லாம், ஸோ அந்த ரிசல்டன்ட் வந்து இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளில் பாஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாகவே சொல்லியாச்சு, ஐங்கிறது இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், நம்ம எடுத்துக்கிட்டது என்னது, இந்த ரிசல்டன்ட்டுங்கிறது எதில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம், ஐ வழியோடய பாஸ் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஐங்கிறது என்னன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம், இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அதான நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கிறதேன், நெக்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிக்கிறதேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த க்யூங்கிறதுக்கும் இந்த ஆறுங்கிறதுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ரிசல்ட்டன் கண்டுபிடிக்க போகிறேன். நம்மளுக்கு மூணு ஃபோர்ஸ்க்கு ரிசல்ட்டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு ரிசல்ட்டன் கண்டுபிடிக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ்க்குள்ள ரிசல்ட்டண்டையும், இந்த ரெண்டுக்குள்ள ரிசல்ட்டன் கண்டுபிடிச்சிருக்கேனா, ஸோ இந்த ரிசல்ட்டண்டையும் அனதர் ஒன் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்காமல் யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம்னா, ஸோ அந்த ஃபோர்ஸ்க்குள்ள ரிசல்ட்டன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த ரிசல்ட்டன் எனக்கு எது வழியோடய ஆக்ட் ஆகும், ஐ வழியோடய ஆக்ட் ஆகுது, ஐங்கிற ஒரு பாயிண்ட் வழியோடய ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சதில் எனக்கு அந்த கொண்டு வந்த ரேஷியோஸ் எல்லாம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஐங்கிறது எனக்கு இன்சென்டர் அப்படிங்கிறத எனக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய விதமாகவே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஐங்கிறது இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எனக்கு கிளியர் தட்டாக புரிஞ்சுட்டு, தென் ஐ வழியோடய தான் நம்மளுக்கு என்ன பாஸ் ஆகுது, அந்த மூணு ஃபோர்ஸஸ்க்கு மூணு ஃபோர்ஸஸ் மூலமாக உண்டாகக்கூடிய அந்த ரிசல்ட்டன் அப்படிங்கிறது எனக்கு பாஸ் ஆகுது. ஸோ நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை ரொம்ப ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம், அண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சம் வேறு. ஸோ இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ.